கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம், ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 11-12 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 6:11-12 வசனங்கள். அப்பொழுது நான் ஆண்டவரே எதுவரைக்கும் என்று கேட்டேன். எதுவரைக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவர், பட்டணங்கள் குடியில்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாழாகி பூமி அவாந்தர வெளியாகி கர்த்தர் மனுஷரை தூரமாய் விலக்குவதினால் தேசத்தின் நடுமையம் முற்றிலும் வெறுமையாக்கப்படும் வரைக்குமே. எதுவரைக்கும் என்று கேட்டேன் கர்த்தர். இதுவரைக்கும் என்று அங்கே அழகாய் ஏசாயாவுக்கு பதில் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். கடந்த வார செய்தியின் தொடர்ச்சி தான். அநேக காரியங்களை குறித்த நமக்குள் எழும்புகிற கேள்வி என்னவென்றால், எதுவரைக்கும் ஆண்டவரே காத்திருக்க வைக்கிறீங்க? எது வரைக்கும் காத்திருக்க வைக்கணும் ஆண்டவரே? எங்கள் தாத்தா காலத்து பிரச்சனை எங்கள் அப்பா அம்மாவும் ஃபேஸ் பண்ணாங்க, இப்போ அதே பிரச்சனை தான் நாங்களும் ஃபேஸ் பண்ணுறோம். இனி நாளைக்கு எங்கள் பிள்ளைகளும் இந்த பிரச்சனையை தான் ஃபேஸ் பண்ண போகிறாங்களா ஆண்டவரே? எது வரைக்கும் ஆண்டவரே? இந்த வேதனை எது வரைக்கும்? இந்த வியாதி எது வரைக்கும்? இந்த நுகம் எது வரைக்கும்? இந்த நிந்தை எது வரைக்கும்? ஆமென். இப்படி பல காரியங்களை குறித்து நமக்குள் எழும்புகிற கேள்விகள் தான் எது வரைக்கும். எது வரைக்கும் என்ற கேள்விகளுக்கு பதில் தர தேவனால் மட்டுமே கூடும், தேவனால் மட்டுமே முடியும். தேவன் பதில் தர சித்தமா இருக்கிறார். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பதாக ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு அதிகமாக இடைப்பட்டபடியினாலே ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறவர். நமக்கு அதை வெளிப்படுத்துகிறார். நமக்கு அதை வெளிப்படுத்தும்படியாக நமக்காக பிதாவினால் அருளப்பட்டவர் பரிசுத்த ஆவியானவர். அதற்கு காரணராக இருக்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கே மகிமை உண்டாவதாக. அப்ப தேவ பிள்ளைகள் கேட்டு அறிகிற நிலைமையில இருக்க வேண்டும். ஆனால் அப்படி காணப்படவில்லை என்பது சங்கீதக்காரனுடைய புலம்பலா இருக்கிறது, வேதனையா இருக்கிறது. அந்த கிருபாசன தண்டையை நெருங்கும் பாக்கியத்தை தேவன் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். அவருடைய இருதய துடிப்பை அறியும் பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதன் அடையாளமாக தான் வேதத்தில் ஒருவனை நமக்கு காண்பித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான், அவன் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருக்கிறான். யார் அவர்? சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன். சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவருடைய மார்பிலே சாய்ந்திருக்கும் அளவுக்கு, அந்த அளவுக்கு தேவன் நமக்கு அந்த ஜீவ மார்க்கத்தை அவர் தம்முடைய மாம்சமாகிய திரையை கிழிக்க ஒப்பு கொடுத்தது நிமித்தமாய் நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பரிதாபம் என்ன? நாம் இன்னும் தூரத்திலே நின்று அந்த நிலையிலே நாம் திருப்தி அடைகிறோம். போதும், இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயிட்ட சொல்றாங்க, நாங்க தூரமாவே நிக்கிறோம், நீங்க வேணா போயிட்டு வாங்க, நீங்க வேணா போயிட்டு வாங்க, எங்களுக்கு இது போதும். இல்ல பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவருமே தேவ சாயலை அடையும்படிக்கு, தேவனை இருக்கிற வண்ணமாகவே காணும்படிக்கு நாம் பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். தேவ சாயலை அன்று மோசே மட்டும் கண்டான் என்று இருக்கிறது. ஆனால் நாம் ஒவ்வொருவருமே பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம். எதற்காக? அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் அவரை தரிசிக்க வேண்டும், அவரோடு கூட ஆளுகை செய்ய வேண்டும், அவரோடு கூட நித்திய நித்திய காலமாய் வாழ வேண்டும் என்பதற்காகவே நாம் அவருடைய கிருபையினால, அவருடைய இரக்கத்தினாலே, ஆமேன், அவர் கொண்டு சித்தத்தினாலே பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிறோம். இதை தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் மறக்கவே கூடாது. போன வாரம் தியானித்தோம், அவருக்கு உகந்த ஆராதனை, அவருக்கேற்ற பலிகள் செலுத்தப்படும் போது, அதாவது ஆபிரகாம் கர்த்தர் கேட்ட கொண்டு வந்து பலி செலுத்தினார், அப்பொழுது கர்த்தர் அடுத்த தலைமுறையின் காரியங்களை அவனுக்கு எதுவரைக்கும் என்று வெளிப்படுத்த ஆரம்பித்தார் என்று பார்க்கிறோம். இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட காரியம், பிரதானமான காரியம், இங்கே ஆலயத்திலே ஏசாயா நிற்கிறார். ஆலயத்திலே நின்ற ஏசாயா தன் கண்களுக்கு முன்பாக முதலாவது யாரை கொண்டு வருகிறான் என்றால், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனை கண்டேன் என்று சொல்லுகிறான். அந்த ஆலயத்திலே சேராபீன்கள் இருக்கிறார்கள், ஆராதிக்கிறவர்கள். ஆனால் ஆலயத்திலே அவன் முதலாவது தன் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்தது ஆராதனைக்குரியவரை தான் கொண்டு வருகிறான். ஆராதிக்க வரும்போது நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நாம் அவரை தான் கொண்டு வர வேண்டும். நம்முடைய இருதயமும் நம்முடைய தேடலும் நம்முடைய வாஞ்சையும் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை குறித்து தான் இருக்க வேண்டும். இன்னைக்கு யார் ஆராதனை நடத்துறாங்க, இன்னைக்கு யார் பிரசங்கம் பண்றாங்க என்று இருக்கக்கூடாது. அதெல்லாம் அப்புறம்தான். முதலாவது அவன் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை கண்டேன் என்று சொல்லுகிறான்.
ஆமென், ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் ஆலயத்துல வரும்போது இந்த ஒரு தெளிவோடு இருக்கணும். நான் முதல்ல அவரை தான் என் கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தணும். இது இல்லைன்னா நம்முடைய ஆராதனையில் ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஆமென். ஏசாயா முதலாவது அதை தான் கொண்டு வருகிறான். ஆமென். இந்த சாப்டர் நன்றாய் தெரிந்ததுனால நான் எல்லா வசனங்களையும் எடுத்து வாசிக்கவில்லை. ஆமென். அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அவரை குறித்து கேட்டறிகிறான். சேராபீன்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட செட்டைகளை எடுத்து மூடி, ஆறு செட்டைகள், ரெண்டு செட்டைகள் எடுத்து முகங்களை மூடுகிறார்கள், ரெண்டு செட்டைகள் எடுத்து மற்ற எல்லா பாகங்களை மூடி, ரெண்டு செட்டைகளை விரித்து அடித்து ஒருவரை ஒருவர் பார்த்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி கொண்டிருக்க ஆண்டவரை முன்னிறுத்துகிறான். ஆண்டவரை குறித்த அறிவு, ஆண்டவர் யார், தேவன் யார் என்பதை குறித்த வெளிப்பாடு அவனுக்கு கிடைக்கிறது. அப்பொழுது அவன் என்ன செய்கிறான், உணர்வுள்ளவனாகிறான். அந்த உணர்வு தான் என்ன தெரியுமா, ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், நான் இங்க நிற்க பாத்திரவானே அல்ல, நான் இதுல நிற்க தகுதியானவனே அல்ல, எந்த பாவமும் செய்யாத இந்த சேராபீன்களே அந்த பரிசுத்தருக்கு முன்பாக நிற்க முடியாமல் தங்களை கவர் பண்ணுவார்கள் என்றால், தங்களை மூடிக்கொள்வார்கள் என்றால், அவரை கூட ஏறெடுத்து பார்க்க துணியாமல் தங்களை ஒருவர் ஒருவர் பார்த்து அவர் பரிசுத்தர், he is holy 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 னே அப்படி face to face கூட அவங்களுக்கு பார்க்க அவங்க முடியாம அந்த அளவுக்கு தங்களை தாழ்த்துவார்கள் என்றால், அசுத்த உதடுகள் உள்ளவனும் அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் நடுவில் வாழ்கிறவனும் ஆகிய நான் இதில் நிற்க எவ்விதத்திலும் பாத்திரவான் அல்ல என்கிற உணர்வு ஏசாயாவுக்கு உண்டாகிறது. இந்த உணர்வு உண்டான போது என்ன நடக்கிறது, ஐந்து ஆறு வசனங்கள், அப்பொழுது நான், ஐயோ அதமான, நான் அசுத்த உதடுகள் மனுஷன், அசுத்த உதடுகள் ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து, சேராபீன்களில் ஒருவன், அப்பொழுது எப்பொழுது ஒருவன் உணர்வுள்ளவன் ஆகிறானோ அப்பொழுதுதான் தெய்வீக இடைபடுதல் அவன் வாழ்க்கையில உண்டாகிறது. நம்முடைய ஆராதனை அர்த்தமுள்ளதாய் மாற வேண்டுமானால் உலாவுகிற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இடைபடுவதை நம்மால ருசிக்க முடியும், அனுபவிக்க முடியும். நான் ஆராதனை வேளையில என்னால் அதை அனுபவிக்க முடியல, ஆராதனை வேளையில என்னால் அதை ருசிக்க முடியலன்னா சம்திங் ராங் நமக்குள்ள, என்ன இல்லை நமக்குள்ள, நாம் கர்த்தரை முன்னிறுத்தவில்லை, கர்த்தரை குறித்து அறிவில்லை. அவர் எவ்வளவு பரிசுத்தமான தேவன். ஆமென். தூதர்கள் இத்தனை சேராபீன்கள் ஆராதிக்கையில் அதை விட்டுட்டு மனுஷர்களுடைய துதிகளில் பிரியமா இருக்க அவர் இறங்கி வந்து உலாவி கொண்டிருக்கும் போது, ஆண்டவரே இதற்குள்ளே நிற்க நான் பாத்திரவான் அல்ல என்று நாம் நம்மை தாழ்த்தும் போது தெய்வீக தொடுதல் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகும். அந்த தொடுதலின் நிமித்தமாக ஏசாயாவுக்கு என்ன உண்டாகிறது என்றால் சுத்திகரிப்பு உண்டாகிறது. அந்த சுத்திகரிப்பு உண்டான போது அவன் எதற்கு சமீபமாய் சேருகிறான் என்றால் சிங்காசனத்துக்கு சமீபமாய் சேருகிறான். சிங்காசனத்துக்கு சமீபமாய் சேர்ந்ததுனால தேவன் பேசுகிறதை கேட்கிறான். அங்கே தேவன் என்ன பேசுகிறார், எட்டாவது வசனம், பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன், அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை ஏசாயாட்ட ஆண்டவர் சொல்லல. இது பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவன் தமக்குள்ளே பேசிக்கொள்ளுகிற வார்த்தை, யார் நமது காரியமாய். ஆதியாகம் முதல் இந்த வார்த்தை வெளிப்படுத்துவதை பார்க்கலாம். நமது சாயலாய், நமது சாயலால் மனிதனை சிருஷ்டிப்போம் என்கிறார். நாம் போய் ஜனங்கள் பாபேல் கோபுரம் கட்டும் போது நாம் போய் பார்க்க போவோம் என்கிறார். இப்பொழுது அதே போல யார் நமது காரியமாய் போவார் என்று சொல்லும் போது சிங்காசனத்துக்கு சமீபமாய் சேர்ந்தவர் சொல்லுகிறார், இதோ அடியேன் இருக்கிறேன். இவன் எப்படி சமீபமாய் சேர்ந்தான், எப்பொழுது சமீபமாய் சேர்ந்தான், சுத்திகரிக்கப்பட்ட பிறகு. அப்பொழுது கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்த அதன் பிறகுதான் ஏசாயா கேட்கிறான், இது எதுவரைக்கும் ஆண்டவரே, ஆண்டவர் இதுவரைக்குமே என்று சொல்லுகிறார். இந்த நாட்களிலே சபையே தேவனுடைய இருதய துடிப்பை
கேட்டு அறிகிறவர்களாய் நானும் நீங்களும் காணப்பட வேண்டும். அதற்கு நமக்கு பிரதானமாய் தேவை என்ன தெரியுமா? ஆலயத்துக்குள்ளதான் இருக்கிறோம். ஏசாயா இந்த ஆலயத்துக்குள்ளதான் இருக்கிறார். ஆனால் எப்பொழுது சமீபமாய் சேருகிறார் என்றால் சுத்திகரிப்பு உண்டான போது. எப்பொழுது சுத்திகரிப்பு உண்டானது? உணர்வு உண்டான போது. சுத்திகரிப்பு அவசியம். என்னால தேவனுடைய இருதய துடிப்பை கேட்டறிய முடியவில்லை என்றால் நான் தூரமா இருக்கிறேன் என்று அர்த்தம். எவன் ஒருவன் தூரமா இருக்கிறானோ அவன் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. 3.5 வருடம் கூடவே இருந்த சீஷர்களின் கால்களை கர்த்தர் கழுவும் போது பேதுரு சொல்லுகிறார், இல்ல ஆண்டவரே, என் காலை நீங்க கழுவவே கூடாதுன்னு சொல்லும் போது இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கே இல்லாம போயிடும். பேதுரு யார்? இயேசுவோடு இருந்தவன், இயேசுவோடு நடந்தவன், இயேசுவோடு தங்கியிருந்தவன், இயேசுவோடு சாப்பிட்டவன், இயேசுவோடு பயணம் பண்ணவன், இயேசுவோடு கடலில் நின்றவன், இயேசுவோடு மலையில் இருந்தவன். எல்லாரைட்டு தான் பேதுருவே, என் கூடவே எல்லா இடத்துலையும், என் சுகத்தில் துக்கத்தில் எல்லாத்துலையும் என் கூட இருந்தேன். ஆனால் என்கிட்ட உனக்குன்னு ஒரு பங்கு இருக்கணும்னா நீ கழுவப்பட வேண்டும். நான் உன்னை கழுவலைன்னா என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. அப்பொழுது பேதுரு என்ன சொல்லுகிறான் தெரியுமா? ஆண்டவரே, அப்படின்னு நீங்கள் என் காலம் மட்டும் கிடையாது, என்ன ஃபுல்லா இப்படி பேதுரு சொல்ல காரணம் என்ன? காரணம் ஒன்றே ஒன்று தான், எனக்கு நீங்கள் வேணும், அவ்வளோதான். ஐ நீட் ஜீசஸ். அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன கழுவக்கூடாதுன்னு சொல்லுகிறான். ஆமாம், நம்ம பெரிய ஆளாயிடலாம். யோவான் காலை கழுவிட்டு அந்தரே எல்லா கால் கழுவி நம்ம கிட்ட வந்தோம், நம்ம ஸ்டாப் பண்ணி அவருக்கு முன்னாடி பெரிய ஆளாயிரும். ஆண்டவர், நீங்கள் என் காலை கழுவு அப்படின்னா பேதுரு முதல்ல யார் கால் கழுவுறாரு அங்கேயும் நீ தடுத்துருக்கணும். ஆண்டவர், நீங்கள் யார் காலையும் அவங்க என்ன சொல்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்துட்டு இருந்துட்டு பேதுரு கால் வந்தோடனே ஆண்டவரே ஸ்டாப், ஆண்டவர் நான் கழுவலைன்னா பங்கு இல்லை. அத்தனை பேருக்கு முன்னாடி யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, ஆண்டவரே நீங்கள் என் கால்களை மட்டும் இல்லை எனக்கு கம்ப்ளீட்டாக கழுவுங்க. நான் எதையும் இழந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களை இழக்க விரும்பலை. பேதுரு மறுதளிப்பதற்காக அந்த இரவு போகவில்லை, இயேசுக்கு என்ன ஆகும்னு பார்க்க தான் போனான். ஆனால் தேவன் நியமிக்காத பாதையானதுனால இயேசுக்காக போனாலும் நம்ம தேவனுக்கு விரோதமான செயல்தான் செய்வோம். யோனா பாவம் செய்ய தர்சீசுக்கு போகவில்லை, அவன் ஊழியம் செய்ய தான் போனான். ஆனால் நியமிக்காத பாதை, ஊழியம் செய்வதற்கான காரியமானாலும் சரி நியமிக்காத பாதையில் போனால் இயேசுவை சொல்ல போகிற இடத்துல இயேசுவை மறுதளிக்க வேண்டி வரும். அப்போ அந்த கழுவப்படுதல், இந்த சுத்திகரிக்கப்படுதல் என்பது அவருக்கு சொந்தமாகிறது, சமீபமாகிறது. இது மிக 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 முக்கியம். நாம் சுத்திகரிக்கப்பட சுத்திகரிக்கப்பட அதனால தான் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் ஏன் அந்த இன்னும் பரிசுத்தம் என ராஜா வருகிறார். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, பாடுங்க. க்ளோரி இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோ. எஸ்தரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். எஸ்தர் 2வது அதிகாரம் அதனுடைய 8-9 வசனங்கள். ராஜாவின் கட்டளையும் தீர்மானமும் பிரசித்தமாகி அநேகம் பெண்கள் கூட்டப்பட்டு சூசான் அரண்மனையில் உள்ள, ராஜாவின் கட்டளை பிரசித்தமான போது அநேக பெண்கள் கூட்டப்பட்டார்கள். எஸ்தரும் அழைத்து ராஜாவின் அரண்மனைக்கு கொண்டு போக அழைத்து கொண்டு போகப்பட்டாள். எஸ்தர் ராஜாவின் அரண்மனைக்குள்ளே எப்படி வந்தாள்? ராஜாவின் கட்டளையினாலே அழைத்து கொண்டு போகப்பட்டாள். நானும் நீங்களும் தேவ சமூகத்தில் வர காரணம் பரலோக ராஜாவின் கட்டளை. அதனாலதான் எவர்கள் அழைக்கப்பட்டார்களோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அழைக்கப்பட்டவர்கள் யார்? அவருடைய அவரால் முன்குறிக்கப்பட்டவர்கள், அவருடைய முன் அறிவிலே உள்ளவர்கள். அவர் முன்னமே நம்மை தெரிந்து கொண்டார். எரேமியாட்ட சொல்றார், எரேமியாவுடைய என்ன புலம்பல் எப்படி இருந்துச்சுன்னா, நான் ரொம்ப சின்ன பையன்பா, சின்ன நீ சின்ன பையனா, இங்கே பாரு நீ கருவா இருக்கும் போதே உன நான் தீர்க்க தரிசியா அபிஷேகம், நீ குழந்தையா இருக்கும் போதே நான் உன்னை தீர்க்க தரிசியா பார்த்துட்டேங்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன்
நம்மை பார்த்த பார்வையை மட்டும் நாம் உள்வாங்குவோமானால் நம்மளால் நிலைத்திருக்க முடியும், நம்மளால தொடர்ந்து ஓட முடியும். ஆண்டவர் என்ன சொல்லுவார், நீ அவர்கள் முகத்துக்கு அஞ்சாதரு. ஆண்டவர், நான் சிறு பையனா இருக்கிறேன், நான் சின்ன பையனா இருக்கிறேன். டேய், நீ வந்து குழந்தையா இருக்கும் போது உன் அவயவங்கள்லாம் உருவாகி ஒரு ஷேப் ஆகிறதுக்கு முன்னாடியே நான் உன்னை தீர்க்க தரிசியா பார்த்துட்டேன். நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளை வந்து சரியா நமக்கு பார்க்க தெரியல, ஏன்னா நமக்கு வந்து இன்னும் நம்மை குறித்த தேவ திட்டம் அறியாததுனால. தேவன் நம்ம எப்படி பார்த்திருக்கிறார் என்பது சீமோன் இயேசுவின் இடத்துல வரும்போதே பேதுருன்ட்டார். சீமோன்னா நாணல்னு அர்த்தம், பேதுருனா கல்லுன்னு அர்த்தம். கேபா நாணல் காத்துல எல்லாம் முறிஞ்சிரும். வரும்போதே பேதுரு ஊழியத்தெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பேர் வந்து கேபா அப்படி சொல்லல. அந்திரேயா இயேசுவின் இடத்துல அவனை அழைத்து வரும்போது கேபான்டார், பேதுருன்ட்டார். ஆமே, தேவனுடைய குவாலிட்டி எப்படி தெரியுமா, நம்மளை எப்படி எப்படி பார்க்கிறாரோ அப்படி மாத்துவார். அதான் ஆண்டவருடைய விசேஷம். ஹல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு நான் ஊழியக்காரனா இருக்கிறேன், அதனாலதான் இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்தில் நிற்கிறோம். இதுதான் உங்களை நான் சிநேகிதர் என்றேன்னு சொல்றார். சிநேகிதர் சொல்லிட்டு தான் இல்ல ஆண்டவர் சொல்லிட்டேன், உங்களை நான் சிநேகிதர், நீ சிநேகிதனா இருக்கணும் பார்க்கிறேன். நான் கொஞ்ச நாள் கூட நீ இருந்தேன நான் உன்ன ஃப்ரெண்டுன்னு சொல்ல, அப்படி இல்லை. கொஞ்ச நாள் பழகி பார்ப்போம், அதுக்கப்புறம் எனக்கு ஓகேனா அப்படிலாம் கிடையாது. எடுத்துட்டேன், நீ உன்ன நான் சிநேகிதன் என்றேன் அப்படிங்கிற. ஆமென். எவ்வளவு நல்ல தேவன், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ எஸ்தர் அழைத்து கொண்டு வரப்பட்டாள். இது ராஜாவின் கட்டளை, இது யாருக்கு மீற முடியாது, இது யாருக்கு தட்ட முடியாது. இனி 9வது வசனத்தை வாசியுங்கள். அந்த பெண் நன்றாக இருந்ததினால், அவன் பார்வைக்கு நன்றாயிருந்ததினால், அடுத்த வார்த்தை அவளுக்கு, அவளுக்கு அவன் கண்களில், அவன் கண்களில் தயை கிடைத்தது, தயை கிடைத்தது. இப்போ ராஜாவின் கண்கள்ல இந்த எஸ்தர் பிரியமானவளா இருக்கிறாள், அவளுக்கு தயை கிடைக்கிறது. அந்த தயை கிடைச்சதுனால அடுத்த வார்த்தை வாசிக்கிறேன், ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்பு, அவளுடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகள் எவைகளோ அவைகள் கொடுக்கப்படுகிறது. ஏன்னா இவள் இனி யாரு கூட வாழ போறானா, ராஜா கூட வாழ போகிறான். கொண்டு வரப்பட்டவள், கொண்டு வரப்பட்டவளுக்கு அந்த ராஜாவின் கண்கள்ல கிடைச்ச தயவினால அவள் வாழ்க்கையில், அதாவது ராஜாவுக்கு பக்கத்துல வந்து உட்கார, ராஜாவுக்கு துணையாய் வந்து உட்கார, ராஜாவோடு சமமாய் வந்து உட்கார அவள் வாழ்க்கையில என்ன தேவைப்படுகிறது என்றால் சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது. அந்த சுத்திகரிப்புக்கு என்னென்ன தேவையோ அது அனைத்தையும் கொடுத்தது மோர்தேகாய் அல்ல, எந்த ராஜா கண்ல தயை கிடைத்ததோ, எந்த ராஜாவின் கட்டளையினால் இந்த அரண்மனைக்கு எஸ்தர் கொண்டு வரப்பட்டாலோ, அந்த ராஜாவே அவள் சுத்திகரிப்புக்கு என்ன 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 தேவையோ அவை அனைத்தையும் கட்டளையிடுகிறான். அப்படி என்றா இந்த காலை வேளையிலே கர்த்தனமோடு பேச விரும்பி நம்மை பலப்படுத்துகிற வார்த்தை இதுதான், நம்மை அழைத்து கொண்டு வந்தவர், ஆமென், அவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைக்க பண்ணவர், அவரோடு கூட நித்திய நித்திய காலமாய் உட்கார நம்முடைய வாழ்க்கையிலே சுத்திகரிப்புக்கு வேண்டிய அனைத்தையும் அவர் நமக்காக கட்டளையிட்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எந்த மனுஷன் தன் பலத்தின் மிகுதியினால் ரட்சிக்கப்பட முடியாது. ஹல்லேலூயா. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை என்று ஏசாயா 64 சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு ஏற்ற பரிசுத்தம், அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற அளவுக்கு சுத்தாங்கம், இதெல்லாம் போன வாரம் தியானிக்க கத்த கிருபை செய்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில விஷயத்துல நம்ம காம்ப்ரமைஸ் ஆகிடவே கூடாது, நமக்கு போதும் இது போதும் அப்படின்னு வந்துடவே கூடாது. அதுல ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அவரை அறிகிற அறிவு. முகமுகமா பேசினதுக்கு அப்புறமும் மோசே சொல்றார், ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் உம்மை அறிவதற்கும், உம்மை அறிவதற்கும் அப்படிம்பார். இன்னும் அறியணும். ஹல்லேலூயா. முகமுகமா பேசினதுக்கு அப்புறமும் ஆரம்பத்துல மோசே கேட்டதுன்னு உம்முடைய நாமம் என்ன, அதோடு நிறுத்தல. இப்போ மோசே மாத்திரம் என்கிட்ட வரலாம், அதுக்கப்புறம் ஆண்டவரே உங்களை இன்னும் உம்மை அறியணும்,
இதுல வந்து நமக்கு திருப்தி, நான் பைபிள் ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டேன், இனி படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அப்படி இல்லை. அந்த இன்னும் அறியணும், இன்னும் அறியணும்னு விரும்புறவங்க பைபிள்ல இன்னும் 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 படிப்பாங்க. அதுல ஆண்டவர் நேசிக்கிறதுல நமக்கு குறை வந்துடக்கூடாது. அதிலே ஒரு காரியம்தான் பரிசுத்தம். நான் அவ்வளவுதான், நான் இப்ப ஒரு தப்பு பண்ணல, நான் 10 கட்டளைகளையும் கை கொள்ளுகிறேன், நான் இப்ப பெர்ஃபெக்ட். இப்படி ஒரு எண்ணம் நமக்குள்ள வந்துட்டுனாலே நம்ம பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆயிரம்னா, தேவனுக்கு முன்னாடி நம்ம தாழ்த்த மாட்டோம். தைரியம், அந்த பரிசையன் பாத்தீங்களா, தைரியமா போய் ஃப்ரெண்ட்ல வந்து அப்படி உக்காந்துட்டு இன்னொருத்தவங்க கூட, இன்னொருத்தனை நேசிக்கவே மனசு வராது. அந்த ஆயக்காரனெல்லாம் வந்து அவனால் நேசிக்கவே முடியல. ஒருத்தன் நேசம் இல்லைனாலே அவன்கிட்ட அன்பு இல்லைன்னு அர்த்தம். அவன்கிட்ட அன்பு இல்லைனாலே அவன்கிட்ட ஹோலி ஸ்பிரிட் இல்லைன்னு அர்த்தம். ஹோலி ஸ்பிரிட் இல்லைனாலும் அவன் பரலோகத்துக்கு இன்னும் சம்பந்த காரணம் ஆகலைன்னு தானே அர்த்தம். என் நீதியினாலே நான் அந்த வாசஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. எனக்கு இயேசு நீதியாக இருப்பதினால் நான் பிரவேசிக்க முடியும். இதுதான் பைபிள், இதுதான் சத்தியம். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை என்ன பூரண சமன், அந்த அரணான நகரத்துக்குள்ளே அந்த சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி பிரவேசிப்பதற்காய் திறக்கப்படுகிற அந்த வாசலுக்குள்ளே எவன் ஒருவன் உம்மை உறுதியாய் பற்றி இருக்கிறானோ, உம்மையே நம்பி இருக்கிறானோ, அவனுக்கு அந்த சமாதானத்தை நீங்க கொடுக்கறீங்க ஆண்டவரே. எப்படி அந்த எஸ்தர் சுத்திகரிக்கப்பட வேண்டிய வகைகளை ராஜா கொடுத்தானோ, அதே போலதான் நம்மை தெரிந்தெடுத்தவர் அவருக்கேற்ற பரிசுத்தவான்களாய், அவருக்குரியவர்களாய், அவருக்குகந்தவர்களாய் நம்மை மாற்ற, நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டியவைகளை தந்திருக்கிறார். அதுல எல்லாம் தியானிக்க இன்னைக்கு டைம் இல்ல. கர்த்தர் சித்தமானால் இந்த செய்தி அடுத்த வாரம் தொடரும். ஆனா இன்னைக்கு ஒரு காரியத்தை பிரதானமாக சொல்லி செபிக்க விரும்புகிறேன். அதில் ஒன்றுதான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். இரத்தம் 1 யோவான் 1 அதிகாரம் அதனுடைய 7, 8, 9 வசனங்களிலே அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி, சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், நம்மை சுத்திகரிக்கும். 8வது வசனம், நமக்கு பாவம் இல்லை என்போமானால், பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது, சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து, பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை, எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கு. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம். நாம ஒரு கணக்கு வச்சிருக்கிறோம், இது இது பாவம், இது செய்யாம இருந்தா ஓகே. நம்ம 10 கட்டளைகளை கை கொள்வோம், கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செய்ய மாட்டோம். ஆனா சகோதரன்ட்ட பேசாம இருப்போம், சகோதரன்ட்ட பேசாம இருப்போம். கேட்ட நாங்கெல்லாம் பியோர் பெண்டிகாஸ்ட், நாங்க கொலை செய்ய மாட்டோம், களவு செய்ய மாட்டோம், விபச்சாரம் செய்ய மாட்டோம். ஆனா வந்து பக்கத்துல வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட நாங்க பேசவும், இனி ஆமேன்ல கொஞ்சம் வராது. ஆமேன், ஆமேன். 7, 15, 50 இந்த பக்கம் வரவே இல்லை. ஆமேன் விழுங்கிட்டு இருக்கிறீங்க, நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, அவங்க விழுங்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மில் பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. இந்த வசனம் என்னை உணர்த்தும், உணர்த்தும், உணர்த்தி கொண்டே இருக்கும். நான் உணர்த்தப்பட உணர்த்தப்பட நான் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருப்பேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை தான் ரொம்ப கவனமா செய்கிறார். எந்த இடத்திலையும் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ய உட்காரவில்லை. ஆண்டவேல அற்புதம் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறார். ஆமென். பாருங்க, அவர் நடந்து வராரு, வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து ரிலாக்ஸ். மரியாதை வர சொல்லு, இந்த கல்ற கல்ல போட்டு லாசரை வெளியே முடிஞ்சது. ஒரு விதவை, ஒரு இளம் விதவை, அவருடைய மகன் மரித்து கொண்டு வராங்க. அவருடைய போறம் போகும்போது அந்த பாடையை தொட்டுட்டு போயிட்டே இருக்கிறார்.
நடந்து போயிட்டே இருக்கிறாங்க, வழிய இருக்க ஒரு குருடன் உட்கார்ந்து இருக்கிறான், உனக்கு என்னப்பா வேணும், பார்வையிடன் பார்வையிடவாக போ. எந்த அற்புதத்தையாவது செய்ய ரிஸ்க் எடுத்தாரா? ஆனா மல்கியா 3:3 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உட்கார்ந்து சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். உட்கார்ந்து அவர் உட்கார்ந்து ஒரு காரியத்தை செய்யறார்னா அது என்ன தெரியுமா? சுத்திகரிப்பு. அது ரொம்ப கவனமா செய்யறாரு. வெள்ளியை புடமிடுவது போல இந்த வெள்ளியை சுத்திகரிக்கிறவர்களை குறித்து ஒரு காரியத்தை கேள்விப்பட்டேன், நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க, செய்தியிலும் பல முறை இதை சொல்லி இருக்கிறேன். ஆனாலும் இது பிரயோஜனமா இருக்கிறதுனால ஒரு விஷயம் கூட சொல்றேன். வெள்ளி சுத்திகரிக்கப்படு சுத்திகரிக்கப்பட்டுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள சொன்னாலும் அதை சுத்திகரிக்கிறவருக்கு திருப்தி வராது. அவருக்கு எப்பொழுது திருப்தி வரும்னா அதை புடம் விட்டுட்டு எடுத்து இப்படி அவருக்கு கண்ணுக்கு முன்னாடி வச்சு இப்படி பார்ப்பாராம். இப்படி பார்க்கும்போது இவருடைய ஃபேஸ் வந்து அதுல ரிஃப்ளெக்ட் ஆகுமா? யாரு புடம் விடுறாங்களோ அவர் இப்படி வச்சு பார்த்து அவருடைய ஃபேஸ் அதுல தெரியற அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் ஸ்டாப் பண்ணுவாரா? அப்படி என்றால் என்னை தேவன் பரிசுத்தப்படுத்துவது எதற்காக வென்றால், நாம கொஞ்சம் நினைச்சிட்டு இருக்கிறோம்ல, அது அல்ல. அவருடைய சாயல் என்னில் வெளிப்படும் வரைக்கும் அவர் என்னை சுத்திகரித்து கொண்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது எனக்கு தேவைன்னு சொல்றவங்க மாத்திரம் உங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமா ஆமென். ஆயக்காரனோடு கம்பேர் பண்ணி பார்த்தா நமக்கு இருக்கிற சுத்திகரிப்பு தாராளம் போதுமா இருக்கும். ஆனா உண்மை நிலவரம் கர்த்தருக்குதா தெரியும். ஆண்டவரை வெள்ளை வெள்ளையும் போட்டு ஏமாத்த முடியாது. ஆமே. காரணம் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆமேன். ஆண்டவர் இருதயத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார். அவன் அவன் வழிகளுக்கு தக்கதான பலனை கொடுக்கும்படிக்கு அவங்க எவ்வளவு சத்தமா ஜெபம் பண்றாங்க, எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றாங்க என்பதை எல்லாம் அவர் ஆராய்கிறது. அவனுடைய இருதயத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிறாராம். நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம். ஆமா, நீ நல்ல கவனிங்க. ஆமா, இந்த சவுல் தாவீதை துரத்தி துரத்தி வராரு. ஒரு கட்டத்துல தாவீது கையில சவுல் ஒப்பு கொடுக்கப்படுகிறான். உடனே தாவீது பாருங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நேர போய் சவுளை வெட்டாம ஒண்ணுமே செய்யல. ஆனா கூட இருக்கிறவங்க தொந்தரவு பண்ணி சரி வந்ததுக்கு லைட்டா ஒரு கீரல் வந்ததுக்கு லைட்டா. சவுளுக்கே தெரியாம வஸ்திரத்துல ஒரு போர்ஷனை கட் பண்ணிட்டு போயிட்டார். கட் பண்ணிட்டு திரும்பினதும் நெஞ்சு பொக்கு 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 நடிக்குது. இதான் ஹோலி ஸ்பிரிட் உள்ள இருந்தா. இது சவுலுக்கே தெரியாத மேட்ரு. உண்மையிலே சவுல் 3 ஈட்டி எறிந்ததுக்கு ஒரு முறையாவது தாவீது கத்திய ஏன்னா நாம சொல்ல நியாயம் அப்படிதானே இருக்குது. நீங்க ஏங்க இப்படி பண்ணீங்க, அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? நம்ம இதுதானே இந்த இடத்துல நாமளா இருந்திருந்தா லைட்டா. சின்ன வயசுல டேவிட் சின்ன பையனா இருக்கும்போது பிளேடு எடுத்து பென்சில இப்படி சீவி பார்த்தான். சீவில்லை. இந்த பிளேடு உண்மையில வெட்டுமா வெட்டாதான்னு யோசிச்சுட்டு பால்ஸ் பீஜம் இருந்தான். அவனுக்கு முதுகில் அப்படி கேறி பார்த்தான். ஆ, வெட்டுது. அதே மாதிரி அட்லீஸ்ட் நம்ம ஒரு இந்த கத்தி வெட்டுதா இல்லையான்னு நான் சும்மா சொன்னேன். நீங்க இந்த அளவுக்கு ஹர்ட் ஆகும்னு எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் சொல்லியிருக்க மாட்டேன். ஆனா இந்த இடத்துல தாவீதுடைய நீதினு ஒன்று இருக்கு, வைக்கலாம். நாம் அப்படித்தானே, நீங்க ஏங்க அவங்கள பார்த்து இப்படி பேசுனீங்க? உடனே நான் ஏன் எப்படி பேசுறேன்னு சொல்றதை விட அவங்க என்ன என்னெல்லாம் பேசுனாங்க தெரியுமா? தாவீது பாருங்க, உண்மையில அந்த இடத்துல சவுளை கொன்னா கூட நம்ம தாவீதுக்கு தான் சப்போர்ட் பண்ணோம். இல்லைன்னா இந்த பூனையும் நாயும் சொல்லிட்டு சண்டை போடும் பாருங்க. முந்தி வந்து இங்க ஒரு நாய் இருந்துச்சு. அந்த நாய் வந்து ஒரு பூனையை துரத்துச்சு. நான் கண்ணால் பார்த்தேன் இந்த சைடில். அந்த பூனைக்கு அங்கே இங்கே ஓட வர வழி இல்லை. அது திரும்பி நின்று மேன்னு சொல்லிட்டு இப்படி உடம்ப தூக்கிச்சு. இதை காணல. நான் இங்கிருந்து உனக்க தைரியம் மொத்தம் இவ்வளோந்தான். ஏன்னா இந்த நாய் வந்து அதை பயங்காட்ட துரத்துச்சு. அது வந்து வேற வழி இல்லை எதுக்கலன்னா
ஒண்ணு இல்ல, வேற வழியே இல்ல, நான் இவனை உயிரோட விட்டா இவன் என்ன கொன்றுவான்னு தெரிஞ்சா நம்முடைய நீதி நம்முடைய நியாயம் என்ன? எப்படியாவது அட்லீஸ்ட். ஆனா சவுலுடைய வஸ்திரத்தை மட்டும் லைட்டா கட் பண்ணது தாவீதுக்கு அவ்வளவு உறுத்தலாருக்கு தாங்க முடியல. ஏன்னா உள்ள ஆவியானவர் இருக்கிறார். ஆனா இதே தாவீது பட்சேபாலிடத்துல பாவம் செய்யறார். அந்த பாவத்தை செஞ்சிட்டு உணர்த்தப்பட்டார இல்ல? எவன் ஒருவன் தன் பாவத்தை குறித்த உணர்வு இல்லாமல் இருக்கிறானோ அவன் அடுத்த பாவத்தை செய்வான். அடுத்த பாவம் என்ன? உரியா, பட்சேபாளுடைய ஹஸ்பண்ட். இவரை கொண்டுட்டா, இவனை கொண்டுட்டா, இவளை சொந்தமாக்கிடலாம், ராஜா அல்ல, என்ன வேணாலும் பண்ணலாம்ல. அடுத்து மெதுவாக கூடுறாரு, நல்ல திராட்சை ரசம் கொடுத்து குடிக்க வச்சு நீ வீட்டுக்கு போ. நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? எவ்வளோ உண்மை உள்ளவன் பாருங்க, உத்தரவாதம் உள்ளவன். அங்கே ஜனங்க யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறாங்க சத்துருக்களோடு, வீட்டுக்கு போக மாட்டேன். அப்போ ஒன்று செய், இந்த லெட்டரை நீ யோவாப்கிட்ட கொண்டு கூட, நான் மறந்த வழியில் கிழிச்சு அப்படியே எழுதியிருக்கீங்க, நான் எழுதி தரேன், பேரை வெட்டி தாவீதுனாவது எழுதியிருப்போம். ஆனால் அவர் அதை கூட பிரித்து பார்க்காம அந்த லெட்டரில் என்ன இருந்து யுத்தத்தில் இந்த ஊரியாவை முன்னாடி நிறுத்தி கதையை முடிச்சிருங்க. தாவீது இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தாலும் நீதிக்கு விரோதமான காரியம் செஞ்சா கர்த்தர் எதிர்த்து தான் நிற்பார். ஏசாவை கர்த்தர் வெறுத்தேன் என்று சொன்னாலும், யாக்கோவே ஏசாவை ஏமாத்திட்டு வந்த கர்த்தர் தொடைய பிடிக்க தான் செய்வார். ஏன்னா என் தேவன் கிருபை உள்ளவர் தான், இரக்கம் உள்ளவர் தான், அன்புள்ளவர் தான். அதே நேரத்தில் அவர் நீதி உள்ளவர், அநியாயத்துக்கு அவர் துணை போகவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் யாருன்னே தெரியாத ஒருத்தங்க கிட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டு ஒருத்தங்களை வஞ்சித்துட்டு இங்க வந்து அப்பான்னு அழுததும் நம்ம பக்கம் நிப்பான்னு மட்டும் நினைக்காதீங்க. ஆமே. நம்ம எதுல சால்வா வந்துருமா? அவங்க ரட்சிக்கப்படல, நாம இப்படி கொஞ்சம்லாம் நம்ம மனசுல ஒரு இதை வச்சுட்டு வந்துருமா? அவங்க ரட்சிக்கப்படல, நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அவங்க சிஎஸ்ஐ, நாங்க பெண்டிகாஸ்ட். அவங்க கலர் போட்டிருந்திருக்காங்க, நாங்க வெள்ளை போட்டிருந்திருக்கோம். சிலருக்கு கரெக்டா இருக்க அப்படின்னு தோணுதா? உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்க சண்டே மட்டும் தான் சர்ச்சுக்கு வராங்க, நாங்க எல்லா நாளும் வரோம். நம்ம இதுலயே திருப்தி அடைகிறோம். ஓகே, அப்போ ஆண்டவர் எப்படியோ நமக்கு தான் நீதி உள்ள தேவன். அவரை தீமை பக்கம் திருப்பவே முடியாது. அவர் தீமைக்கு துணை போகிறவரே கிடையாது. அப்பதான் இப்படி பாவத்துக்கு மேல பாவம் தாவீதின் வாழ்க்கையில வரும்போது தீர்க்க தரிசியை விட்டு லெப்ட் ரைட் வாங்கிட்டார். அப்பதான் உணர்த்தப்பட்டு மார்பில் அடித்து 51வது சங்கீதம் சொல்றார். அந்த 51ல என்ன சொல்றார்? உம்முடைய பரிசுத்தாவியே என்னை விட்டு. ஏன் ஆண்டவரே, அன்னைக்கு இருந்துச்சு, அப்பனா ஒரு வஸ்திரத்தை, அதுவும் என் எதிராளி அவனுடைய வஸ்திரத்தை லைட்டா கட் பண்ணதே எனக்கு அவ்வளவு உறுத்தலா இருந்துச்சு. இன்னைக்கு இப்படி ஒரு துணிகரமான காரியத்தை செஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சமும் ஃபீல் இல்லாம போக காரணம் என்ன? ஆண்டவரே, எங்கப்பா இந்த ரிலேஷன்ஷிப் கட் ஆயிட்டு? ஆண்டவரே பிளீஸ், உம்முடைய பரிசுத்தாவி என்னை விட்டு எடுத்து போடாதீர். எவன் ஒருவன் தன் பாவங்களை மறைக்கிறானோ அவன் வாழ்வடைய மாட்டான். அவற்றை எவன் ஒருவன் அறிக்கை செய்து விட்டு விடுகிறானோ அவன் இரக்கம் பெறுவான். அந்த இரக்கம் தான் என்ன? ஏசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இரத்தமே சிந்தப்பட்ட Glory Yesu Christu vittam Amen namakku ilayaga sindha deratthinale namakku kidaikkira nanmaigalai kurithu Colossians 1வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறேன். ஆமென். நமக்கு இது ஏன் இந்த சுத்திகரிப்பு தேவை? அவருக்கு சமீபமாக, அவருக்கு நெருக்கமாக, அவருக்கு நாம் எந்த அளவுக்கு சமீபமாகிறோமோ அவருடைய இருதய துடிப்பை நம்மால் கேட்டு அறிய முடியும், நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும்.
இது எது வரைக்கும் என்று நமக்கு தெரியாதிருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கும் போது கர்த்தர் காரியத்தை மட்டுமல்ல காலத்தையும் வெளிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் அதை பார்க்க முடிகிறது. அவர் தானியேலுக்கு காரியங்களையும் சொல்லி காலத்தையும் சொல்லுகிறார், காலங்களும் சொல்லப்படுகிறது. காரணம் இவை அனைத்துமே அவருக்கு உட்பட்டிருக்கிறதுனால. எனவே ஒரு தேவ பிள்ளை இதை குறித்த தெளிவும் இதை குறித்த நிச்சயமும் கண்டிப்பாக தேவை. ஆமென். அதற்காக நாம் சுத்திகரிக்கப்படும்படி அவர் நமக்கு என்ன கொடுக்கிறார்? அவருடைய இரத்தத்தை கொடுத்து இருக்கிறார். அந்த இரத்தத்தினால் நமக்கு என்ன உண்டாகி இருக்கிறது? கொலோசியர் 1வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. மீட்பு, ஆமென். அந்த விடுதலை, அந்த ரட்சிப்பு, பாவ மன்னிப்பாகிய மீட்பு, அந்த மீட்டெடுக்கப்படுதல், அதை இன்னும் சொல்லணும்னா ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய ஜீவன். ஆமென். பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. நான் அந்த ஸ்ரீலங்காவில் ஒரு போதகரை கொடுத்து சொன்னேன் அல்லவா, அவர் சொன்ன சாட்சி இதுதான். அதன் பிறகுதான் அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டாராம். அதன் பிறகு கர்த்தருடைய ஊழியக்காரராய் இன்று அநேகரை கர்த்தருக்கு நேராய் நடத்துகிற ஒரு நல்ல மேய்ப்பராய் இன்னைக்கு அந்த இடத்துல இருக்கிறார். அவர் சொன்னார், நான் வந்து உண்மையிலே ஆண்டவர் வந்து எனக்கு தந்த ஜீவன் அவருக்காக வாழ்வதற்கு எனக்கு புரியவில்லை. அன்னைக்கு இன்னைக்கு நான் கர்த்தருக்காக ஊழியக்காரனாக இருப்பதை நான் மிகவும் பாக்கியமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினார். ஒரு புதிய ஜீவன். எல்லாரும் செத்துட்டான், இதோ இவங்க இதோட இவன் கதை முடிஞ்சுது. பவுல் கத்தினாரே, நிர்பந்தமான மனிதனாம், யார் இந்த பாவ சரீரத்திலிருந்து நம்மை விடுவிக்க கூடும் என்று கதறினாரே. ஆமென். அந்த இடத்துல தான் அந்த இரத்தத்தினால் என்ன கிடைக்கிறது? மீட்பு. இந்த மீட்பினால் தான் நாம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் காலை கண் விழிப்பது முதல் ஒவ்வொரு அசைவுமே அந்த இரத்தத்தினாலே நமக்கு கிடைத்த மீட்பினாலே என்பதை ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை மறந்து விடவே கூடாது. நம் மேல் விழ வேண்டிய ஆக்கினை அவர் மேல் விழுந்தது. அதனால அவர் சரீரத்திலிருந்து சிந்தப்பட்ட வெளியேற்றப்பட்ட ஆமென் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அவருக்கு காயங்கள் உண்டாக்கி தான் இரத்தத்தை எடுத்தது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை இப்போ இந்த பிளட் டொனேட் பண்ணும் போது எடுக்கிறாங்கல்ல, அப்படி எடுக்கவில்லை. காயப்படுத்தி என் சரீரத்தில் எந்தெந்த பகுதியில் பிளட் இருக்கிறதோ அந்தந்த பகுதியில காயங்களை வருத்தி, இன்னும் சொல்ல வேண்டுமானால் உச்சந்தலை முதல் அந்த உள்ளங்கால் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை காயப்படுத்தி தான் அந்த இரத்தத்தை வெளியே எடுத்தது. இன்னும் கொஞ்ச இரத்தம் அவருக்குள்ளே இருக்கிறது, அதையும் குத்தி வெளியெடுக்கிறாங்க. காயப்படுத்தி நமக்கு அவர் தம்முடைய இரத்தத்தை தர, அவர் பட்ட காயங்கள் கொஞ்சம் அல்ல. சரீரம் உழுது போட்டது போல கிடக்கிறது, அரை நிர்வாணமாக்கப்பட்டு வேதனை, கொடிய ஆணிகள் கைகளிலே கால்களிலே. ஆமென். நீளமுள்ள மிகவும் தாக்கத்தையும் காயத்தையும் வேதனையும் உண்டாக்குகிற முட்களினாலே தலையிலே, பாரமுள்ள சிலுவை தோளிலே, அதுக்கு மேலாக சாட்டையடிகள் சரீரத்திலே. சிலர் கற்களை எறிகிறார்கள், சிலர் சொற்களை வீசுகிறார்கள், சிலர் காரி துப்புகிறார்கள், சிலர் ரோமங்களை பிடித்து இழுக்கிறார்கள், சிலர் கண்ணை கட்டி தலையிலே கொட்டுகிறார்கள். ஒவ்வொரு காயத்திலிருந்தும் அவரிடத்தில் வெளிப்பட்டது இரத்தம். இரத்தம் என்பது அவர் சிலுவை பாடுகள் படும் போதல்ல, கெத்செமனே தோட்டத்திலிருந்தே வெளிப்பட ஆரம்பித்தது. சிலுவை பாடுகளில் அந்த இரத்தம் முடிந்தது. ஆரம்பம் எங்கே? கெத்செமனே தோட்டத்திலிருந்து. அவருடைய வியர்வை எப்படி வந்துச்சு? இரத்தமா வர ஆரம்பிக்குது. எப்பொழுது முதல்? நம்முடைய பாவங்கள் அவர் மேல சுமத்தப்பட்டது முதல் இரத்தம் வெளியே வர ஆரம்பித்து விட்டது. ஏன் இரத்தம் வெளியே வர ஆரம்பித்தது? இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு இல்லை. ஒரு பாவத்தினாலே உண்டாகிற வலி என்னவென்பதை அவர் அனுபவித்ததுனாலதான் அந்த இரத்தத்தினால் உண்டாகிற மீட்பை பெற்றுக்கொண்டு இன்னைக்கு நாம் சபையிலே கர்த்தரை பாடி மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். கெட்சமனை தோட்டத்தில் வைத்து அதுக்கு கொஞ்சம் சற்று முன்பு வரைக்கும் இரத்தம் வெளியேறவில்லை.
ஆனா கெட்செமனே தோட்டத்தில் வைத்துதான் அங்க ஆரம்பமாகிறது. அதற்கு முன்பு வர இயேசு சொன்ன வார்த்தை என்ன? ஆமென், இது பகற்காலம் என்றார். அவரை எத்தனையோ பேர் பிடிக்க பார்த்தாங்க, பிடிக்க முடியவில்லை. ஏன் பிடிக்க முடியவில்லை? ஒன்று, அவருடைய வேலை வரவில்லை. இன்னொன்று, இயேசுவே சொல்லுவார், உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒண்ணுமே கிடையாது. அவர் தான் பரிசுத்தர், அவர் மேலதான் என்னுடைய உங்களுடைய அக்கிரமங்கள் ஒவ்வொன்றாய் சுமத்தப்பட ஆரம்பிக்கும் போது இரத்தம் வெளியவர் ஆரம்பிக்குது, இரத்தம் வெளியவர் ஆரம்பிக்குது. அப்போ சத்துருக்கள் அவரை பிடிக்க வரும்போது இயேசு என்ன சொல்லுவார் தெரியுமா? இது உங்க வேலையா இருக்கிறது, இது உங்க வேலையா இருக்கிறது. இயேசுவோடு கூட மற்றவர்களை பிடிக்க வரும்போது ஆண்டவர் ஸ்டாப் பண்ணி சொல்லுவார், அவங்களை விட்டுருங்க, அப்படி விடப்பட்டவங்க தான் நான் நீங்களோ. ஹல்லேலூயா, ஆமென். அவரோடு கூட அவங்களை இல்ல இல்ல நோ 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 நோ, அவங்களை விட்டுருங்க, அவங்களை விட்டுருங்க. தாதா அங்கிருந்து தொடங்குச்சு. ஆம், பிலாத்துக்கு முன்பாக ஆமென் பரபாச விட்டுருங்க, விட்டுருங்க. இப்படி அவருடைய தழும்புகளால் அகப்பட வேண்டியவர்கள், அடிக்கப்பட வேண்டியவர்கள், பாவத்தின் சம்பளமாகிய மரணத்துக்கு உட்பட வேண்டிய நானும் நீங்களும் மீட்கப்பட்டோம். பழைய பாட்டிலே சுத்திகரிப்புக்கு என்று பல மெத்தட்ஸ் இருக்கிறது. அதுல ஒரு காரியம் ஆமா, அது சொன்ன அந்த மீட்பினுடைய வேல்யூவை நீங்க புரிந்து கொள்வீர்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். லேவியராகமம் புஸ்தகம் அதனுடைய 14வது அதிகாரத்திலே, குஷ்டரோகம் பாதிக்கப்பட்டவன் பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட வேண்டும். பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட்டு அவன் சொஸ்தமானதை அறிந்து திரும்பி பிரதான ஆசாரியன் இடத்துல வந்து சொல்லும் போது ஆசாரியன் சில காரியங்கள் செய்ய வேண்டும். ஆமாம், அந்த வசனங்கள் 4 முதல் 7 வரை நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு அது புரியும்படியாக. அப்போ அதுல 2 குருவிகளை கொண்டு வர வேண்டுமா? 2 குருவிகளை சுத்திகரிப்புக்காக எடுத்துட்டு வர வேண்டும். வந்து என்ன செய்யணுமா? ஜீசஸ் பிரைஸ்ல கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 குருவியை கொலை செய்யணும், கொலை செய்து. இன்னொரு குருவி இருக்குல்ல, இந்த 2 குருவிக்கும் தெரியாது எதை வெட்ட போறாங்கன்னு தெரியாது. 1 குருவியை கொலை செய்து அதிலிருந்து வெளியே வரக்கூடிய ரத்தம், அந்த ரத்தத்தில் இந்த குருவியை தோய்க்கணும், அதாவது முக்கி எடுக்கணும், எடுத்துட்டு பரத்தி விடணும். இப்போ அடிக்கப்பட்ட குருவி எது? ஒண்ணு, மீட்கப்பட்ட குருவி. எதனால மீட்கப்பட்டது? அது நினைச்சிட்டு இருக்கோம், இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி வர, என் மேல இப்ப அடி வரப்போகுது, என் மேல இப்ப வெட்டு வரப்போகுது, என்னை இப்ப கொஞ்ச நேரத்தில் குத்த போறாங்க நினைச்சிட்டு இருக்கும் போது, அது பக்கத்துல அதே போல இன்னொரு குருவி, அதே போல பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி, அவர் வெறுமையாக்கி தூதர்களை போல வந்திருக்கலாம், இல்ல அவர்களுக்கு அவர் தூதர்களுக்கு உதவியாய் கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாய் கை கொடுத்தா, இப்ப அவர் இறங்கி வரார். அப்ப நாம எப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம், இப்போ இந்த கர்மத்தினால என் கதை இதோட முடிய போகுது, இந்த பாவத்தினால என் கதை இது இப்பொழுது முடிய போகுதுன்னு இருக்கும் போது, ஆமென், பிதாவோ நம்முடைய அக்கிரமங்களை அவர் மேல, அந்த குருவி வெட்டப்படும் போது அந்த குருவியின் கண்கள், வெட்டப்படுகிற குருவியின் கண்கள் இந்த குருவி அப்படி பார்த்துட்டே இருக்கும், நீ சாக வேண்டியது, நான் செத்துட்டேன், பார்த்துட்டே இருக்கும். ஏசு கிறிஸ்து அந்த ராத்திரியில பேதுரு அப்படி திரும்பி பார்க்கிறார், பாவம் பண்ணிட்டு இருக்கிறது நீ, மறுதளிச்சிட்டு இருக்கிற, அடிபாரு என் மேல, இப்ப அந்த ரத்தம் ஜீவன் போச்சு. ஒரு குருவியின் வாழ்க்கை அங்க முடியுது, அந்த ரத்தத்துல இந்த குருவியை எடுத்து அப்படியே மூக்குறாங்க, குருவி சிறகு அடிக்கும் போது அந்த சிறகுல இந்த ரத்தம் உள்ளது. ஆமே, அந்த குருவி வாழ்க்கையில மறக்குமா? வாழ்க்கையில மறக்குமா? அந்த குருவி என்ன சொல்லும்? இன்னைக்கு நான் பறக்கிறதும், இன்னைக்கு நான் நடமாடுகிறதும், இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறதுக்கும் காரணம் என்ன போல இருந்த இன்னொரு குருவி
இருக்கிறதுனால. இதுதான் மீட்பு. என்ன போல மாற தாழ்மையின் அந்த அர்த்தம் அதுதாங்க. நாம நம்மள ஒண்ணுமே கிடையாது. மண்ணிலிருந்து எடுத்தா அவரை போல மாற்ற. ஆனா அந்த பாவம் வந்ததுனால மகிமையற்றவர்களாய் மாறினோம். அவருடைய இரக்கம் திருப்பி என்னை உங்களை அவரை மாதிரி மாற்றணும்னு மகிமையற்ற சாயல இருந்த நம்மளை மாதிரி வந்து அது அடையாளம் தான். அடிக்கப்பட வேண்டிய ரெண்டு கல்லர்கள் நடுவிலே இயேசு. புரியாதவன் விழுந்தான், புரிந்தவன் கேட்டான். நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்துக் கொள்ளும். ஒரு நாள் கண் விழிக்கும் போது மீட்கப்பட்டவர்கள் சொல்லணும், ஆண்டவரே நீர் மரித்ததால நான் வாழ்கிறேன் ஆண்டவரே. அங்கே சிலுவையில என்னுடைய பழைய வாழ்க்கை முடியுது, முடியுது. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன், உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன். தஞ்சமானிரே கோட்டையானிரே என் துருகமானிரே என் நண்பனே, என் தஞ்சமானிரே என் கோட்டையானிரே என் துருகமானிரே. ஆண்டவரே கடந்த நாளை காண செய்தீரே ஸ்தோத்திரம். எனக்கு இந்த வேலையை தந்திரே ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் பண்றது இம்மைக்காக மட்டும்தானே இருக்கு, இம்மைக்காக மட்டும்தானே இருக்கு. என்ன போல வந்து அடி வாங்கினீங்களேப்பா, ஸ்தோத்திரம் பானு குட் ஃப்ரைடே சொல்லுவோம்ல. ஆமே, இன்னைக்கு நானும் நீங்களும் எப்படிங்க இதுக்குள்ள இருக்க முடியுது? நமக்கு அந்த ரத்தத்துல முக்கி எடுத்ததும் இந்த ரத்தத்துல தோய்த்து நமக்கு தேவன் பாராட்டின கிருபை என்பது எவ்வளவு பெரியது தெரியுமா? ஆமென். பழைய பாட்டில் இதெல்லாம் அடையாளங்கள் தான் காண்பிக்கப்பட்டது. ஆனா 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக என் இயேசு இந்த பூமியில் வந்தபோது யோவான் அப்படியே காட்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற, சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அந்த ரத்தம் நம்மளை ரத்தத்தில் முக்கிய எடுத்துட்டார். அதனால மீட்பு, மீட்பு. அதனால தான் நமக்கு எதிரடையான கையெழுத்து. இந்த பிசாசு இருக்கான் தெரியுமா, அவன் இங்கே பாவம் செய்ய அனுகூலமாக இருந்துட்டு. ஏன், நாங்கள் நியாயாசனத்துக்கு முன்னாடி ப்ரூஃப் இல்லாமல் போக முடியாது. கோர்ட்டில் அப்படி தான், நாங்கள் எல்லாத்துக்குமே வந்து எவிடன்ஸ் வேணும், எவிடன்ஸ் வேணும், ஆதாரங்கள் வேணும், சாட்சிகள் வேணும். இல்லைன்னா உண்மையானாலும் அது நிற்காது. சாட்சி எங்க, ப்ரூஃப் எங்கன்னு தான் கேட்பாங்க, எவிடன்ஸ் எங்கன்னு கேட்பாங்க. அதனால தான் பைபிளில் இருக்க எதிரிடையான கையெழுத்து, நமக்கு அகெயின்ஸ்டான சட்டம் நமக்கு எதிராக எழுதப்பட்டு. இவன் வாதாடுவான், இவன் தந்திரம் உள்ளவன். இங்கே பாவம் செய்ய அனுகூலமாக இருந்துட்டு அங்கே போய் விரோதம் செய்கிறவனாக இருப்பான், குற்றம் சாட்டுகிறவனாக இருப்பான், குற்றம் சுமத்துகிறவனாக இருப்பான். அதனாலதான் அந்த பிரதான ஆசிரியன் யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரித்த போது வலது பாரசத்தில் வந்து நிற்கிறான், பாருங்க யுவர் ஆனர் எப்படி வந்திருக்கிற பாருங்க சொல்றது. ஆனா அந்த எதிரிடான கையெழுத்தெல்லாம் அவன் அங்க போய் நியாயாசனத்துக்கு முன்போய் வைக்கிறதுக்கு முன்னாடியே அவர் அதற்கு மேல ஆணி அடிச்சு எல்லாத்தையும் குலைத்து போட்டு சிலுவையிலே வெட்டி சிறந்தார். இப்ப அடுத்த பலிக்கு இந்த புறாவை பிடிச்சிட்டு வர முடியுமா? இந்த குருவிய இல்ல இல்ல இல்ல, ஆல்ரெடி அது ரத்தத்துல முக்கி எடுத்து விட்டாச்சு. இங்க போய் நமக்கு அகைன்ஸ்டா கையெழுத்தெல்லாம் உருவாக்கிட்டு சிங்காசனத்துல அங்க, அதான் வழியிலேயே ஒப்புரவாகிருன்னு பைபிள்ல இருக்கு. ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒப்புரவாகிரு. இந்த கிருபையின் காலம் என்பது மனம் போல வாழ்வதற்கு அல்ல, ஒப்புரவாகிறதற்கு, ஒப்புரவாகிறதுக்கு.
தன் பாவங்களை ஒருத்த அறிக்கையிட்டானா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவனுடைய சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இவன் அங்க போய் எதிரடையான கையெழுத்தை ஓபன் பண்ணி காட்டுவான், எல்லாம் பிளைனா இருக்கும். எங்க அவனை பத்தி நிறைய எழுதி வச்சிருந்த எங்க? இல்ல நான் நிறைய எழுதினேன், பத்து நூறுன்னு எழுதி வச்சிருந்தேன், எங்க? ஒண்ணு இல்ல. அப்படியே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பிதாவாகிய தேவன் அப்படியே ஆட்டுக்குட்டியான பார்த்து ஒரு சிரி சிரிப்பார். அவர் அப்படி பார்த்து சிரிப்பார், ஏன்னா அவங்க பிளான் அது. ஹாலேலூயா! தேவ இரக்கம் எவ்வளவு பெரியது, தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரியது. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்த கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி. ஓரமாக்கமாசே கலரமாதனரே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே. சலகபபமரே மமதனரே, நமக்கு விலையாக. பிரியமானவர்களே, நமக்கு தெரியுங்க நம்ம லைஃப் எப்படிங்க அங்கே பரிசுத்தருக்கு முன்னாடி போய் நிக்க போறோம். ஆசாரியர்களுடைய அவர்கள் ஆராதிக்க வேண்டிய சுத்திகரிக்க வேண்டிய முறைமைகள் எல்லாம் லேவிய ராகமம் 16 இருக்கிறது, நிறைய இருக்கு. அவங்க வஸ்திரத்திலிருந்து எல்லாமே அப்படி இருந்தும் அவங்க அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகும்போது இரத்தத்தோட தான் போனுவான். அதுதான் தகுதி. எனக்கு தகுதியே பிளட், ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம். எபிரேயர் 9:7 சொல்ல வாசிங்க வேகமாக. எபிரேயர் 9:7. Thank you Holy Spirit. பின்னாடி அவன் நம்முடைய தகுதியே அந்த ரத்தம் தான். அதனாலதான் 2 கொரிந்தியர் 3:7 பவுல் சொல்ற, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்று ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு கூட நாங்கள் தகுதியானவர்கள் அல்ல. எங்கள் தகுதி தேவனா. 2 கொரிந்தியர் 3:5, எங்கள் தகுதி தேவனால், எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள், எங்களாலே எவ்வளவு சபைகளை ஸ்தாபித்தவர் பவுல், எத்தனை ஆத்துமாக்களை கிறிஸ்துவுக்காய் நேடினவர் பவுல், எத்தனை நிருபங்களை அவர் சொல்றாரு. ஒரு விஷயத்தை யோசிக்கிறதுக்கு கூட நாங்க தகுதி, ஒரு யோசிக்கிறதுக்கு கூட தகுதியானவன் கிடையாது. நான் இப்படி எல்லாம் பண்ணியிருக்கிறேன் அதனால நான் பரலோகத்து போயிருவேன், ஒரு விஷயத்த, ஒரு விஷயத்த இல்ல. எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நமக்கு தேவன் பாராட்டுகிற கிருபை, நாம் சுத்திகரிக்கப்பட நமக்கு அவர் தந்தது, அவர் கண்ணில் கிடைச்ச தயவு, ஆமே, அந்த ரத்தம். கொலோசியர் 1:12-13 வாசிங்க. இருளின் அந்த அதிகாரத்தில் 12:13, ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவனாகவும். ஒளியிலுள்ள பரிசுத்தவான்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு கூட நிறைய பேர் வந்து பந்தி இருக்க போறாங்க. எவ்வளோ பாக்கியம். வெளிப்படுத்தல் 7 அதிகாரத்தில் ஒரு கூட்டத்தார், கோத்திரங்கள் கோத்திரமாய் 12,000 என 144,000 பேர் நிற்கும்போது, அதையும் தாண்டி ஒரு திரள் கூட்டம், எண்ணிக்கை கடங்காத கூட்டம், வெண்ணங்கியை தரித்து கொண்டவர்களாய், குருத்தோலை பிடித்து கொண்டவர்களாய், ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நின்று, ஆமே, ரட்சிப்பின் மகிமை எங்கள் இயேசுவுக்கு, எங்கள் ஆட்டுக்குட்டியானவருக்கு என்று சொல்லி அவர்கள் தேவனுக்கு மகிமை செலுத்தும் போது தூதன் யோவானை பார்த்து கேட்கிறார், இது யார் தெரியுதா அப்படின்னு. யோவான் சொல்றாரு, எனக்கு எப்படி தெரியும். ஆமா யோவானே, உங்களுக்கு எங்களுக்கு தெரியாது, ஆபிரகாமுக்கும் எங்களுக்கு தெரியாது. நமக்கு ஆபிரகாம தெரிய காரியம், காரணம் ஆபிரகாம நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறதுனால. இவங்களெல்லாம் எழுதி நமக்கு தெரியும், ஆனால் அவங்களுக்கு நம்மளை தெரியாது.
இவங்க யார் தெரியுமா? அந்த இரத்தத்துல உங்களுக்கு தெரிஞ்ச பிரமாணம் என்ன யோவானே? ஒரு குருவி அடிக்கப்படும் போது இன்னொரு குருவி அந்த இரத்தத்துல முக்கி இப்படி விடுவாங்கல்ல, இதே மாதிரிதான் இவனுக்காக இவங்களுக்காக வந்து அடிக்கப்பட்டார். அந்த இரத்தத்துல தொய்த்து வெளுத்தவர்கள். ஆட்டுக்குட்டியானவர் என்ன செய்வார் தெரியுமா? இவர்களுக்குள்ளே இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவங்களுடைய எல்லா முகத்திலுள்ள கண்ணீரை துடைப்பார். பரலோகத்தில் அழுக வருவாங்க, அங்கே கண்ணீர் இல்லைன்னு பாடுவோம், ஆனால் இயேசுவை பார்த்து அழுதுறோம் இல்லை. ஒருத்தங்களை ரொம்ப நம்ம நேசிக்கிற ஒருத்தங்களை ரொம்ப வருஷம் பார்க்காம இருந்து திடீர்னு பார்க்கும்போது பார்க்காமலே எவ்வளோ லவ் பண்ண வச்சுட்டார் பார்த்தீங்களா? பார்த்தா ரட்சிப்பின் மகிமை, கைகளை உயர்த்தி சொல்லோ மாட்சிமை, ரட்சிப்பின் மகிமை, ரட்சிப்பின் அது மாத்திரமல்ல, பதினெட்டுல சொல்லப்பட்டிருக்கிறது கொலோசியர் 1:18, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தினவருமா இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க எதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணணும். நம்ம இதுக்கு முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அடுத்ததுக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஏழு மணதும் நம்ம வந்து ஆண்டவரே எனக்கு அது தந்தீங்க, இன்னைக்கு இந்த சாப்பாடு தந்தீங்க, பண்ணக்கூடாது இல்லை, எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆனா நம்ம இதெல்லாம் மறக்கிறோமே, இதெல்லாம் ரொம்ப, அதாவது இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கை என்பது நம்முடைய நித்திய, அதாவது இங்க உள்ளதெல்லாம் இங்கோட முடிஞ்சிடும். இது வந்து நித்தியத்துக்கு அடுத்த காரியங்கள் அல்லவா? இருளின் அதிகாரத்தில் இந்த விடுதலை, ஒளியுள்ள பரிசுத்தவான்களோட பங்கு, அவருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்துகிறார். இதுக்காக நாங்கள் பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோங்கிறார். காலையில் எழும்பினது தேவன் தந்த ரட்சிப்புக்காக, தேவன் தந்த மீட்புக்காக, தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் மனதார செலுத்துங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அதை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. காலையில் மண்ணா, மாலையில் காடு, இது காடை, இதுதான் ஆண்டவர் வந்து ஆண்டவருடைய ஆர்டரை பார்த்தீங்களா? முதல்ல அவர் மண்ணா தான் கொடுக்குறார், அப்புறம் காடை. மண்ணா கொடுக்க வானத்தை திறக்கிறார், காடையை கொடுக்க காற்று அனுப்புகிறார், அது பூமியிலிருந்து வந்து விழுது. ஃபஸ்ட்டு அதான், ஃபஸ்ட்டு அதான், மேலே தான். ஒரு தேவ பிள்ளை, ஆண்டவர் நீங்கள் என்ன ரட்சித்தீங்களா ஆண்டவரே, உங்கள் கண்ணில் கிருபை கிடைச்சது ஆண்டவரே, என்னை கொண்டு வந்தீங்களா ஆண்டவர், இதுக்கெல்லாம் பவுல் சொல்கிற நாங்கள் பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அதுக்கப்புறம் மற்ற காரியங்களை சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஆண்டவரே இந்த நாளைக்கான செய்தியிலே ஸ்தோத்திரம், அதுக்கு ஸ்தோத்திரம், இதுக்கு ஸ்தோத்திரம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லுங்க. ஆனால் இது ஏன்னா இது அவ்வளோ விலையேறப்பட்டது. இந்த மீட்பை குறித்து இன்னைக்கு சபைகளுக்கு தான் தெரியவில்லை, சபைகளுக்கு தான் தெரியவில்லை, அந்த மீட்பினுடைய வேல்யூ தெரியல. நம்ம இக்காலத்துல பாடுகள் இனி வரப்போகும் வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானதே கிடையாது. ஏன்னா அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்திட்டார், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களோடு கூட பங்கடைய நம்மை தகுதிப்படுத்திட்டார். ரத்தத்தினால நாம் பெற்ற பாக்கியவன், நாம ரட்சிக்கப்பட்டது. நாளைக்கு நான் அப்படியே எங்க சைக்கிளை மாத்தி நான் கார்ல வருவேன், நம்ம என்ன ஃபுல்லா அப்படி தப்பா போகுது இல்ல, அவ்வளவு இனி எனக்கு பிரச்சனையே கிடையாது, இனி அவ்வளவுதான், இனி நான் என்ன எந்த எக்ஸாம் ட்ரை பண்ணாலும் நான் பாஸ் ஆயிடுவேன். நம்ம எல்லாம் இப்படி ஒரு தப்பான கால்குலேஷன் போட்டு நம்ம நினைச்சதுக்கு எல்லாம் மாறி நடந்ததும் அப்படியே என்னத்த ரட்சிப்பு, என்னத்த மீட்பு. ஆமென். பவுல் சொல்றார், என் பிரயாணம் இனிதாக ஜெபிக்க கேட்கிறேன்னு சொல்லிட்டு புறப்படுறாரு, மெதுவான தெண்டல்ல மாறி அடிச்சுது ஒரு காத்து. அத்தனை பேருக்கும் ஜோம் பண்ணி விடுதலையை வாங்கி கொடுத்த பவுலுக்கு ஒரு முள்ளு மாறதுக்கு ஜோம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. அவ்வளோ ஜோம் பண்ணுறாரு, ஆண்டவரே இந்த முள் என்னை விட்டு நீங்க முடி, நான் மூன்று தடவை ஜோம் பண்ணேன், ஆண்டவர் அது இருக்கட்டும்ட்டார். என் கிருபை உனக்கு அது தாக்கும்போது தாங்குறதுக்கு நான் கிருபை தாரேன், அது இருக்கட்டும். சில காரியங்களை
நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நினைச்சது அந்த ஜபம் கேட்கப்படலைன்னு சொல்லிட்டு பவுல் வந்து இல்லை, பவுலுடைய ரிசல்ட் என்ன, பவுலுடைய சாட்சி என்ன, இத்தனை வருஷம் இருந்த இந்த பலவீனம் என்ன, முள்ளு என்னை விட்டு நீங்கிட்டு, இதுவா பவுலுடைய சாட்சி, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இதுதாங்க சாட்சி, இதுதாங்க அடுத்த தீமோத்தேயுக்குள்ள எழுப்புக்கிற சாட்சி. இந்த சாட்சியை வச்சுட்டு போனா நம்முடைய அடுத்த தலைமுறை தீமோத்தேயுவ எழுமி நிப்பாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மீட்கப்பட்டவர்கள் ரத்தத்தினால மீட்கப்பட்டு 16வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்குள் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ இப்ப நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்றால் யாருக்காக, அவருக்கென்று, அவருக்கென்று, ஃபார் ஹிம், அவருக்காக, அவருடைய மகிமைக்காக, அவருடைய சாட்சிக்காக, அவருடைய புகழ்ச்சிக்காக, அவருடைய காரியங்களுக்காக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், புது சிருஷ்டியாக்கப்பட்டிருக்கிறோம். இல்லைன்னா நம்முடைய அக்கிரமத்துக்கு வரும் தண்டனை நம்மை விழுந்து நாம் இல்லாமலே போயிருந்திருப்போம். அப்சலோம் மாதிரி நம்முடைய வாழ்க்கை பாதையில் முடிய வேண்டியது. அப்சலோம் மரித்த போது தாவீது சொல்லி அழுத வார்த்தை, என் மகனே, என் மகனே, உனக்கு பதில், அப்சலோமே, உனக்கு பதில், நான் மறித்தேனால் நலமா இருக்கும் என்று தாவீது சொல்ல மட்டும்தான் செய்தாரு. ஆனால் நம் ஆண்டவர் நமக்காக சிலுவையில தொங்கினதுனால அப்சலோம் மாதிரி பாதியில முடிய வேண்டிய வாழ்க்கை முடியாமல் தொடருகிறது. நாம் மறுபடியும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம், யாருக்காக, அவருக்கென்று. எனவேதான் 1 கொரிந்தியர் 6 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, அவருக்கு உடைய உங்களுடைய சரீரம், ஆவி, இது எல்லாம் நம்ம ஆத்மா மட்டும்தான் மீட்கப்பட்டிருக்கனால சரீரம் மனம் போல இல்லை, தேவனுக்கு உடையவைகளாகி உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும். ஆமென், தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்று 1 கொரிந்தியர் 6:20 சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள், கர்த்தருடைய மகிமைக்காக செய்யுங்கள். அது மாத்திரமல்ல, அதனுடைய 18வது சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே, அவரே சபையாகிய சரீரத்துக்கு கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதன் அர்த்தம் என்ன, டெசிஷன் எடுக்கிறது அவராக தான் இருக்கணும். ஏன்னா நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், ரத்தத்தினால் தகுதிப்படுத்தப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். இனி என் வாழ்க்கையில எந்த ஒரு தீர்மானத்தை அவர் எடுக்கட்டும். சிக்லாகிலே சத்துருக்கள் தாவீதின் குடும்பத்தை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்ப அந்த இடத்துல தாவீதனுடைய ஜெபம் எப்படி இருந்திருக்கணும் தெரியுமா, எப்படியாவது மீட்டு விடுங்க, நாம இருந்தா அப்படிதான் ஜெபம் பண்ணுவோம், எப்படியாவது நான் போறேன் ஆண்டவர், எப்படியாவது, எப்படியாவது. தாவீது என்ன கேட்கிறா தெரியுமா, நான் போலாமா அப்படிங்கிறார். அவர் தீர்மானிக்கட்டும், நான் அந்த அந்த அதிகாரத்தை, அந்த உரிமைய ஆண்டவர் நான் அதை உங்ககிட்ட விட்டுறேன், நம்ப ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறான். இதுதாங்க, அவர் தலையா இருக்கிறா என் வாழ்க்கையில, அவர் தீர்மானிக்கட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த அடிச்சுவோட அழகாய் வைத்து போனார் அல்லவா, பேதுரு கத்தி எடுத்ததும் ஆண்டவர் சார் உள்ள போய், நான் கேட்டா 12 லேகியோன் தூதர்களை பிதா தரமாட்டார் நினைக்கிறியா, இல்ல அவருக்கு சித்தம்னு ஒண்ணு இருக்கு, நான் இந்த பாத்திரத்துல பானம் பண்ணுவது, இது எடுத்துப்பட்டா நல்லா இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் அதை அவர் தீர்மானிக்கட்டும். இந்த துக்கத்தின் பாத்திரம், இந்த வேதனையின் பாத்திரத்தில் நான் பானம் பண்ண வேண்டுமா வேண்டாமா, அதை அவர் தீர்மானிக்கட்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தை அவர் தீர்மானிக்கட்டும். நம்முடைய பிள்ளைகளை குறித்து நமக்கு 1000 விருப்பங்கள் இருக்கட்டும், என் பிள்ளை வாழ்க்கையில் எது நிறைவேற வேண்டும் என்பதை அவர் தீர்மானிக்கட்டும். நாம எதை நினைச்சு துக்கப்படுறோம், நாம நினைச்சது மாதிரி நடக்கலை நினைச்சு தான் துக்கப்படுறோம், தேவ சித்தம் பிள்ளை வாழ்க்கையில் நிறைவேறலன்னு துக்கப்படுறோமா, அவர் தீர்மானிக்கட்டும். எந்த ஒரு காரியமாகட்டும் தேவ சமூகத்தில் வைத்து அந்த காரியத்தை குறித்த ஒரு சமாதானத்தை, ஒரு தெளிவையும் பெற்று நாம் முன் செல்வோமானால் நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா, அவர் இந்த சரீரத்துக்கு, இந்த குடும்பத்துக்கு தலையா இருக்கிறார். இயேசு இந்த இல்லத்தின் தலைவர் போர்டு வச்சா மட்டும் போதாது. ஆமே, அது நம்முடைய வாழ்க்கையில டெசிஷன் எடுக்கிற அதிகாரம். இல்லைன்னா விருந்தாளிய ஒரு கெஸ்டா கூப்பிட்டு, கெஸ்டா இயேசு கல்யாண வீட்டில் இருந்தாலும் திராட்சரசம் குறைய அவர் கெஸ்டா இருக்கிறது வரைக்கும் அவர் பதறவே மாட்டார். கெஸ்டா இருந்தாலும் பதறமாட்டார், ரெஸ்ட்ல இருந்தாலும் பதறமாட்டார். அவன் போட்டில் அவர் பின்னாடி தலையணை வச்சு தூங்க வச்சுட்டாங்க,
இவங்கெல்லாம் பதறி ஆண்டவர் பதறாரு இல்ல, ஏன்னா போட்டை நீ ஓட்டுற, பின்னணியத்தில் இருக்கிறவரை முன்னணியத்தில் கொண்டு வா, அதுக்கப்புறம் அவர் பார்த்துக் கொள்வார். நம்ம ஆண்டவருக்கு ஒரு ரூம், அவ்வளவுதான். அந்த ரூம்ல நீங்க உங்களை நான் பார்க்கணும்னு அங்க வந்து பார்த்துருவேன். அதுக்கு பேர் பிரேயர் ரூம். பிரேயர் ரூம் வச்சுக்கோங்க, அது கண்டிப்பா தேவை. ஆனா வந்து அவ்வளவுதான், அதோட நீங்க உள்ளே இருந்துடணும். வெளி இங்கெல்லாம் நாங்க 1000 காரியங்களை செய்வோம், வந்து ஏன்? அதனால போகும்போது அவர் வந்துட உடனே கதவையும் பூட்டிட்டு, ஆமென் இல்ல ஆமென். என் வாழ்க்கையில ஆண்டவரே நீங்க தான் தலைப்பா. ஒரு புருஷன் மனைவி பிள்ளைங்க சேர்ந்து, நான் ஒரு 4 பேர் 5 பேர் 6 பேர் சேர்ந்து ஒரு காரியத்தை பேச முடிச்சுட்டு, சரி வாங்க நம்ம அவர் என்ன சொல்றா கேட்போம். போய் உக்காந்துருக்கும் போது கண்டிப்பா வெளிப்படுத்துவார். யார் மூலமாவது வெளிப்படுத்துவார்? ஆண்டவருக்கு எஸ்னா சேர்ந்து ஃபேமிலி, எஸ் அப்படின்னா புயல் அடித்தாலும் அவர் பார்த்து கொள்வார், குறை வந்தால் அவர் பார்த்து கொள்வார். இது நான் இந்த வீட்டில் வச்சது தான், சட்டம் வச்சிருங்க, அந்த சட்டத்தை வச்சுட்டு இப்படி வீட்டில் ஒருத்தர் அதுக்கப்புறம் இருக்கு, ஆளும் சட்டமும் மட்டும்தான் இப்படி இருக்கும். உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்களே, இப்போ நானும் சட்டமும். ஆண்டவர் நீங்க என்ன சொல்றீங்க? ஆண்டவரே அதான் அவர் தலையா இருக்கிறார். அது மாத்திரமல்ல 21வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைய, அதாவது முன்னே அந்நியராயின் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கி, அவருடைய ஆசையெல்லாம் பாத்தீங்களா? ஆமே, நாளைக்கு அவர் சமூகத்தில் போய் நிக்கணும், குற்றமற்றவர்களா என் பிள்ளைய கொண்டு வந்து நிறுத்தணும், கண்டிக்கப்படாதவர்களை என் பிள்ளைய கொண்டு வந்து நிறுத்தணும். ஆமே, ஆண்டவருடைய விருப்பத்தை பாத்தீங்களா? அவர் அடிக்கப்படும் போது அவருடைய மனசு விரும்புறதெல்லாம், பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாம் அந்த வார்த்தை. அதனாலதான் இருதயத்துல சாஞ்சிருந்தவனை வச்சு எழுத வைத்தார் ஆண்டவர், யோவானை வைத்து எழுத வைத்தார். தேவன் எவ்வளவு நல்லவர். அவருடைய ஆசையெல்லாம் அப்படிதாங்க, என பிசாசானவன் தான் கண்டிக்கப்பட்டவன், ஆண்டவர் அவனை தான் தேவ சமூகத்திலிருந்து கடிந்து கொண்டார் என்று பைபிள்ல இருக்கு. கடிந்து கொண்டார் அவனை, அந்த கூட்டத்தில் நாம் போயிடக்கூடாது என்பது அவருடைய சித்தம். மாறாக அவருக்காக, அவருக்கு முன்பாக குற்றமற்றவனாய் மாசற்றவனாய் என்னை கொண்டு வந்து நிறுத்துவது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நமக்கு தேவன் பாராட்டின கிருபையை பாருங்கள். நம்முடைய கண், அவருடைய கண்கள் நமக்கு கிடைத்த கிருபை, அந்த தயவு தான். சுத்திகரிப்புக்காய் நமக்கு அவருடைய இரத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இரத்தத்தின் மேன்மை அறிந்தவர்களாய் தேவ சமூகத்தில் நெருங்குவோம். தேவ இருதய துடிப்பை அறிந்து அவருக்கு சாட்சியாய், அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்ட நாம் அவருக்கு மகிமையாய் வாழ்வோம். அவருடைய இருதய துடிப்பை கேட்டறிந்து ஆமேன் முன் செல்வோம். கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த செய்தி முடியவில்லை, கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரம் இதனுடைய தொடர்ச்சி இருக்கிறது. இப்போ நம்ம எல்லாரும் எழுந்து நின்று செவிக்க போகிறோம். இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே விலையேற பெற்ற வல்ல ஏ